நாட்டை பிளவுபடுத்தும் வகையில் குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பரப்பி வரும் வதந்திகளை இளைஞர்கள் நம்ப வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சட்டம் மற்றும் தேசிய குடிமக்கள் பதிவேடு ஆகியன இந்தியாவின் எந்தவொரு குடிமக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பேரணியில் உரையாற்றிய பிரதமர், காங்கிரஸ் கட்சி இஸ்லாமியர்கள் மத்தியில் குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். அண்டை நாடுகளில் சிறுபான்மையின மக்களாக இருந்து இந்தியாவில் குடிபெயர்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதை நோக்கமாக கொண்டே இந்த திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் செயல்பாட்டில் குற்றம் கண்டுபிடிக்க இயலாமல் நாட்டில் பிரிவினைவாதத்தை தூண்டும் வகையில் வாக்கு வங்கி அரசியல் செய்து ஆதாயம் தேட காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக பிரதமர் குறை கூறினார். தேசிய குடிமக்கள் பதிவேடு குறித்து பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் இந்த பிரச்சினை எழுந்ததாக தெரிவித்தார். கடந்த காலங்களில் அண்டை நாடுகளில் சிறுபான்மையினராக இருந்து இந்தியாவில் குடியேறியவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலோட் ஆகியோர் தற்போது இந்த சட்டத்தை எதிர்ப்பது ஏன் என்று பிரதமர் கேள்வி எழுப்பினார். நாட்டின் எந்தவொரு பகுதியிலும் தடுப்பு காவல் மையங்கள் இல்லை என்று மறுத்த பிரதமர், எதிர்க்கட்சிகள் அத்தகைய முகாம்கள் இருப்பதாக பொய்யான தகவல்களை கூறி வருவது தங்களின் அரசியல் லாபத்திற்காக மட்டுமே என்று பிரதமர் குற்றம் சாட்டினார். தமது தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிறைவேற்றி வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை சுட்டிக்காட்டிய அவர், நலத்திட்டங்களுக்கான பயனாளிகளிடம் அவர்களின் மதம் சாதி குறித்து ஒருபோதும் கேட்பதில்லை என்று கூறினார். மத்திய சுகாதார திட்டமான ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் 70 லட்சம் மக்கள் பலன் பெற்றிருப்பதாகவும், தில்லியில் அங்கீகாரமற்ற குடியிருப்புகள் முறைப்படுத்தியதால் 40 லட்சம் பேர் பயனடைந்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். NRC इसका भी ऐसा झूठ चलाया जा रहा है, ये कांग्रेस में जमाने में बना था, तब सोए थे क्या? हमने तो बनाया नहीं, पार्लियामेंट में आया नहीं, न कैबिनेट में आया है, न उसके कोई नियम कायदे बने हैं, हवा खड़ा किया जा रहा है। 130 करोड़ देशवासियों को कहना चाहता हूं, மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மற்றும் அவரது கட்சியினர் நாடாளுமன்றம் உட்பட பல்வேறு இடங்களில் மேற்கு வங்கத்தில் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிராக தொடர்ந்து பேசி வந்ததாகவும், தற்போது வாக்கு வங்கி அரசியலுக்காக அவர்கள் தங்களின் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்த பேரணியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், மக்களுக்கு மருத்துவ வசதி செய்து தருவதற்கான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்தாத எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை சுட்டிக்காட்டி குறை கூறினார். மெட்ரோ ரயில் விரிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை பிஜேபி அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஹர்ஷவர்தன், தில்லியில் ஆளும் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வருவதாக குறிப்பிட்டார்.